நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமத்தின் புஸ்தகம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அந்த வசனம் எனக்கு ரொம்ப படிக்கும் போதெல்லாம் ஒரு உற்சாகமும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த வசனம். நம்ம ஒன்றும் செய்திக்குள்ளேயே போகலை, அது செய்திக்குள்ளாக போக வேண்டிய காலங்கள் வரும். அப்போது இதனுடைய உண்மையான அந்த எசன்ஸ், இந்த வசனத்தினுடைய உண்மையான ஒரு அர்த்தம் நம்மளை திகைக்க வைக்கும், நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இப்போ எப்படியுமா ஆண்டவரால் செயல்படுத்த முடியும், இப்படிப்பட்ட தெய்வத்தையா நம்ம ஆராதனை செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு இட் வில் அஸ்டானிஷ் யூ, உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஆமீன். உமது வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். இந்த புதிய வருஷம் 2022 நம்மளுடைய கரத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும், அந்த முயற்சி செய்யணும், இந்த முயற்சி செய்யணும், இந்த பிஸ்னஸ் செய்யணும், அந்த பிஸ்னஸ் செய்யணும், போன வருஷம் விட்டதை நம்ம பிடிக்கணும், போன வருஷம் எதெல்லாம் நம்மளுடைய கையிலிருந்து விசாசு பறித்து கொண்டு போனானோ, நம்மளுடைய தவறுனாலே, நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலே, நம்மளுடைய அநேக காரியத்தினாலே எதெல்லாம் தவற விட்டோமோ இந்த வருஷத்தில் அவைகளெல்லாம் நம்ம பிடிக்கணும் என்று, எவைகளை நம்மளுடைய கரத்தினாலே நம்ம பிடிக்கணும் என்று முயற்சி செய்து கொண்டு வருகிறோமோ, அதற்கு அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்ம கரத்தின் மீது கடந்து வரணும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள கரம் நம்முடைய கரத்தை பிடிக்குமானால் இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஆசீர்வாதமுள்ள வருஷமாக இந்த வருஷம் அமையும். அது எப்போ அப்படின்னா, நம்மளுடைய கரத்திற்குள்ளாக அவருடைய வல்லமையுள்ள கரம் வந்து இணையும் பட்சத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனால் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அந்த கரத்திற்கு ஈடு இணையான கரம் வேறு எந்த கரமும் இல்லை. மனிதனுடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த கரம் செயல்படும். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்த அந்த பரிசுத்தம் உள்ள கரம், குஷ்டரோகிகளை விடுதலையாக்கின கரம், பிறவி குருடனை பார்வை அடைய செய்த அந்த கரம், காற்றையும் கடலையும் அமர்த்தின அந்த வல்லமையுள்ள ஒரு கரம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அந்த கரம், மரித்தவனை உயிரோடு எழும்பின அந்த பரிசுத்தமுள்ள கரம், அந்த கரம் இந்த 2022 அவருடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிரியை செய்யாது, நல்லா கவனமாக கேளுங்க. குடிகாரனுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் செய்கிறவனுக்கு, கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட கரம், கர்த்தருடைய கரம் செயல்படவே படாது. அவருடைய பிள்ளையாய் யார் இருக்கிறார்களோ, அவரை நம்பி விசுவாசித்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பரிசுத்தமுள்ள கரம் அவர்களுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், நம்ம அந்த கரத்தை பார்ப்பதை விட நம்முடைய சத்துருக்கள் பார்க்கும்படியாக அவர் செய்வார். நம்ம அந்த பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள கரத்தை பார்ப்பதை விட நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள கரம் என்ன செய்யும் என்று நம்ம பார்த்தோம். என்ன செய்யும் அந்த கரம்? என்ன செய்யும்? நாம் எதிர்பாராததை நமக்கு கொடுக்கும். இந்த வருஷம், இந்த 2022 நீங்கள் சற்றும் கூட யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. யோசித்து பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை, இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் திங்கிங். இப்படியா நடக்கும், இப்படியுமா நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை என் தேவனுடைய பரிசுத்த கரம் இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, எதிர்பாராத ஆசீர்வாதத்தை அந்த கரம் கொடுக்கும். ரெண்டாவது என்ன செய்யும்? உங்களுடைய பிரச்சனைகளை, இனிமேல் இந்த வியாதி போகாதுங்க, இந்த குடும்ப சூழ்நிலை மாறவே மாறாது, என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலை ஒருபோதும் மாறாது, வாய்ப்பே இல்லை, யார் வந்து சொன்னாலும் சரி, நடக்கவே நடக்காது என்று எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அது நடக்கும்படியாக அந்த கரம் செய்யும். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் என்ன செய்யும்? உங்களை அணைக்கும். ஐ மீன், எந்த ஒரு துஷ்டனும்,
எந்த ஒரு பொல்லாங்கனோ, எந்த ஒரு கொள்ளை நோயோ, எந்த ஒரு பிரச்சனைகளோ, எந்த ஒரு பாடுகளோ உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தொட முடியாத அளவிற்கு உங்களை சுற்றிலும் அந்த கரம் அணைத்து கொண்டு இருக்கும். பிசாசு பார்க்கலாம், பிசாசு ஓய்யோ ஓ இந்த மனுஷன் எப்படி இருக்கிறானா, இந்த மனுஷன் அப்படி இருக்கிறானா, இவன் எப்படியாவது ஏதாவது செய்யணுமே, ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், ஏதாவது ஒரு வியாதியை கொடுக்கணும், ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தணும், ஏதாவது ஒரு போராட்டத்தை கொடுக்கணும் என்று அவன் முயற்சி வேணால் செய்யலாம், ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்த வேதத்தில் அழகாக நம்ம பார்க்குறோம் யோவின் வாழ்க்கையில், யோ அந்த பிசாசு சொல்கிறான், சாத்தான் சொல்கிறான் ஆண்டவர் இடத்துல, நீர் அவனை என்ன செஞ்சுருக்கிறீங்க, சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நான் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அவனை சுற்றி கொண்டு இருக்கிறீங்க. இந்த 2022 ஆண்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை சுற்றி கொண்டு, உங்களை சுற்றி கொண்டு அந்த கரம் உங்களை அணைத்து கொண்டு இருக்கும். எந்த ஒரு பிசாசோ, எந்த பிசாசு குணம் படைத்த மனிதனோ, எந்த சூழ்நிலையோ, நீங்கள் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமோ உங்களை வந்து அணுகாதபடி அந்த பரிசுத்த கரம் உங்களை அணைத்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள கரம் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னா, அந்த கரத்திற்குள்ளாக யார் இருக்கிறார்களோ, அந்த வல்லமை உள்ள பரிசுத்தம் உள்ள அற்புதம் செய்கிற அந்த கரத்திற்குள்ளாக எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ, அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக போகணும் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக அவர் இருக்கணும். அவர் இருந்தால் தான் அந்த கரத்திற்குள்ளாக நம்ம போக முடியும். ஆமென். அதான் நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம பார்த்தோம், வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ சே, வாட் யூ சே இஸ் வாட் யூ சி, வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். அதாவது என்ன சொன்னேன், நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அதை பேசுகிறீர்கள், நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை பார்க்கிறீர்கள், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணம், நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை மிக 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 முக்கியமான ஒன்று. எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றும், எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றும், எண்ணங்கள் ஒரு மனிதனையே மாற்றும். ஹல்லேலூயா. நல்ல எண்ணங்கள், நல்ல பரிசுத்தமுள்ள, நல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு எண்ணங்கள், நல்ல நன்மையான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். எண்ணம் எப்படியோ அவ்வண்ணமே வாழ்க்கையும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்கு, இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்ட எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்கு. வாட் இஸ் தட் வி ஆர் திங்கிங், நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக என்ன இருக்கு, எதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம், எதை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம், அது பெரிய காரியங்களை செய்யும். அந்த எண்ணம் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா பெற்றுக்கொள்ள மாட்டோமா, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா உதவி செய்ய மாட்டாரா என்று அது தீர்மானம் செய்யும். அல்லேலூயா. ரோமர்களின் நிருபத்தில் 8:5 நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்க மாட்டாங்களா, பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். நம்ம என்ன சிந்தனை செய்கிறோம், நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக சிந்தனைகளுக்குள்ளாக என்ன இருக்கு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தனை தான் இருக்கும், ஆவியின்படி நடக்கக்கூடியவர்களுக்கு ஆவியின் சிந்தனை இருக்கும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு செயல்படுவதே இல்லை, மாறாக பிசாசின் கரம் தான் செயல்படுது. எப்படி, கர்த்தருடைய கரம் செயல்படுகிறது இல்லை. கர்த்தருடைய கரம் என்ன செய்யும், கொடுக்கும், பிரச்சனைகளை எடுக்கும், நம்மளை அணைக்கும். ஆனால் பிசாசின் கரம் என்ன செய்யும், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கும், நம்மளை அடிக்கும், நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை தலைகீழாக கீழே கொண்டு போய் நம்மளை அழுத்தும். இது பிசாசின் கரம்.
ஐ மீன் யோபனுடைய வாழ்க்கையிலேயே நம்ம ரெண்டு கரத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரத்தையும் பார்க்க முடியும், பிசாசின் கரத்தையும் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கரத்தில் அவன் இருக்கிறான். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன இருந்தது அவனுடைய நிலை, பிசாசின் கரத்தில் போன பிற்பாடு அவனுடைய நிலை எப்படி மாறினது. ஐ மீன் எந்த கரத்தில் நம்ம இருக்கிறோம், எந்த கரத்தை நம்ம செயல்பட வைக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு செயல்படுவதில்லை. ஏன், எப்போவுமே மாம்ச எண்ணம், எப்போவுமே மாம்ச சிந்தனை, அது அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க, யூ கேன் பி அட் பீஸ் ஈவன் அட் த மிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராம். அதாவது எப்பேற்பட்ட போராட்டமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வெறுக்கக்கூடிய சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும், அதில் கூட ஒரு மனிதனால் சமாதானமாக இருக்க முடியும். அல்லேலூயா. எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலரில் 16 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 16:20 to 30 உடைய அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி பவுலுக்கு விரோதமாகவும் சீலாவுக்கு விரோதமாகவும் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை துளுமரத்திலே மாட்டி வைத்தான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெயிலில் போய் அவர்களை சட்டையை கழற்றி அடித்து அவர்களை வேதனைப்படுத்துகிற அளவிற்கு என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்க. ஒரு அசுத்தாவியை அவர்கள் துரத்தினார்கள். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அசுத்தாவிய ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு அசுத்தாவி இருந்தது. அந்த அசுத்தாவியை துரத்துனாங்க, நல்ல விஷயம் பண்ணாங்க, ஒரு நன்மையான ஒரு காரியம் செய்தார்கள், விடுதலை ஆக்கினார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்கு அது பிடிக்கல. பாருங்கள், மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. அடுத்தவன் நல்லா இருந்தா, அடுத்தவர்கள் நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தா, அது அடுத்தவர்களுக்கு பிடிக்க மாட்டேன். அல்லேலூயா. எண்ணங்கள், யோசனைகள், மனிதனுடைய எண்ணங்கள் யோசனைகள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சரி, இந்த பவுல் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பெண்ணை அவர் விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கின உடனே அங்கே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு பிடிக்கல, அவர்களுக்கு கோபம் வருது. எப்படியாவது இவனை அழிக்கணும், எப்படியாவது இவனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட்டம் கூடி அவர்கள் காரியங்களை செய்தார்கள். அது அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். அவர்களை போட்டு அடித்து, பவுலையும் சீலாவையும் போட்டு அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அப்புறம் என்ன செய்கிறார்கள், உட்காவல் அறையிலே அடைத்து. அப்படின்னா உட்காவலர்னா ஹைலி செக்யூர்ட் பிளேஸ், யாருமே எந்த ஒரு தப்பிக்க வாய்ப்பு, ஜெயிலுக்கு போனாலே தப்பிக்க முடியாது. இது இன்னும் மோசமான ஒரு நிலை. அது மட்டுமல்ல, அந்த உட்காவல் அறையில் வெளிச்சமே வராது. அது மட்டுமல்ல, அவர்கள் கால்கள் கைகள் ரெண்டுமே விலங்கிடப்பட்டு இருக்கும். அவங்களுடைய மூமெண்ட் ஆக்சஸ் ரொம்ப கம்மி. அவங்களால் நவுந்து எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது. ஏன்னா கையும் காலும் ரெண்டுமே ஒன்றாக கட்டி இருக்கும். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. பொதுவாக ஜெயிலில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டாங்க. அவங்க சுதந்திரமாக அந்த செல்லுக்குள்ளாக நடக்கலாம், மற்ற இடத்துல வெளியே அவர்கள் நடக்கலாம். ஆனால் இந்த உட்காவல் அறையில் இருக்கக்கூடிய இந்த பவுலும் சீலாவுக்கும் அவர்களுக்கு மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை. கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு அவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தால் நம்ம முதுகெல்லாம் அப்படி வலிக்குது. ஒன்று வேணா, 1 மணி நேரம் இந்த இடத்துல நான் நின்று நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் கீழே போய் உட்காரும் போது அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும். 1 மணி நேரம் நிற்கிறதுக்கே இந்த நிலைமை. ஏன் அப்படின்னா, இந்த பாஸ்டர் ஒரே மாதிரி. ஒரு மனிதன் எதை செய்தாலும், உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நின்று கொண்டிருந்தாலும் ஒரே பொசிஷனில் இருக்கும் போது அதனுடைய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
யோசித்து பாருங்க, கைகளையும் கால்களையும் கட்டி இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு 23 வசனம், சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனை கட்டளையிட்டார்கள். அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தானான். இது டார்ச்சர், 3rd degree டார்ச்சர்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எந்த மனிதன் கடந்து வருகிறானோ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க, இதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு சத்தியம் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. ஒரு மனிதனை இந்த செல்லுக்குள்ளாக, இந்த ஜெயிலுக்குள்ளாக, இந்த உட்காவல் அறையிலே போடுவதற்கு முன்பதாக, எல்லாத்துக்கு முன்பதாக அவனுடைய சட்டையை எல்லாம் துணிகளை கழற்றுகிறார்கள். அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மன உளைச்சலை கொண்டு வரும், மற்றவர்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை வேதனையை கொடுக்கும், அதை நம்ம முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது, அவனை போட்டு அடிக்கிறார்கள், அவனை துன்பப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் செய்த பிற்பாடு அந்த ஜெயிலுக்குள்ளாக அவர்கள் தள்ளுகிறார்கள். அந்த ஜெயிலுக்குள்ளாக தள்ளும் போதும் சாதாரண செல்லு கிடையாது, உட்காவல் அறையில் வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவனுடைய கால்களை தொழு மரத்திலே என்ன செய்கிறார்கள், மாட்டி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தான் ஒரு மனிதன், அவன் என்ன செய்வான், அவன் அழுது கொண்டு இருப்பான். இல்லட்டினா எதையுமே பேசாதபடி அவன் ரொம்ப அமைதியாக அவன் இருப்பான். அவ்வளோதான் போ, இனிமேல் என்ன பண்ணுறது, ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருந்தேன், கர்த்தருடைய வேலையை நான் செய்தேன், ஆனால் ஆண்டவர் பார் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அநேகர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கர்த்தருக்கு உண்மையாக நான் வந்து வாழ்கிறேன், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன், உண்மையாக அவருக்கு நான் தசமபாகம் கொடுக்குறேன், உண்மையாக காணிக்க கொடுக்குறேன், உண்மையாக ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழணுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன தராருப்பார், கர்த்தர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார், கர்த்தர் எனக்கு வேதனையை கொடுத்தார், இன்னும் என்னுடைய நிலையை மாற்றல கர்த்தர், இன்னும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், யார் யாரோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, யார் யாரோ இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, பாவம் செய்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான். மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி செயல்படுது பாருங்களேன். இங்கு இந்த பவுலையும் சீலாவையும் போட்டு அடித்து அவர்கள் சட்டையெல்லாம் கிழித்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு டார்ச்சர் செய்ய முடியுமோ, துன்பப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்து உள்ள தொழு மரத்தில் கட்டி வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவன் சோர்ந்து போய் அப்படியே படுத்துருவான். ஆனால் இந்த பவுலும் சீலாவும் அவர்கள் என்ன தன்மை செய்தார்கள் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க, இதுதாங்க எண்ணம், இதுதான் யோசனை. எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். அசைய முடியல, நவுற முடியல, உடம்பெல்லாம் ரணமாக வலிக்குது, உடம்பெல்லாம் வேதனையில் இருக்குது, அந்த உட்காவலர்கள் இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, நம்மளுடைய அங்கேயே செத்து போயிடுவோமான்னு தெரியல. எண்ணங்கள், யோசனைகள் ஒரு மண்டைக்குள்ளாக அவனுடைய எண்ணங்கள் யோசனைகள் எந்த அளவுக்கு அவனை அழிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாயிருக்கும், அவனை கீழே தள்ளக்கூடிய யோசனைகள் உருவாயிருக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதிலிருந்து நீ வெளியே வர முடியாது, இதே இடத்துல உன்னை கொன்று விடுவார்கள், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை ஜெயிலேயே நீ மறிக்க போகிற பலவிதமான எண்ணங்கள் அவனுக்குள்ளாக இருந்து வெளியே வந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அவனுடைய கவனம் போகலை, மாறாக அவனுடைய எண்ணத்தையே அவனுடைய யோசனையே அவன் மாற்றினான். என்ன செய்தான், என்னதான் நீ என்னை அடித்தாலும், என்னதான் நீ என்னை தொழுமரத்தில் கட்டி என்னை டார்ச்சர் செய்து என்னை வேதனைப்படுத்தி என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தாலும் நான் இந்த ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக நான் கடந்து வருவேன், இன்னும் அதிகமாக அவரை நான் நேசிப்பேன், இன்னும் அதிகமான என்னுடைய விசுவாசம் இந்த ஆண்டவர் மீது இருக்கும் என்று சொல்லி அவன் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். நல்ல நாள்லேயே நம்மளால் ஜபிக்க முடியல, எப்படி சாதாரணமாக இருக்கும் போதே ஜபம் பண்ணுறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு, கஷ்டமாக இருக்குங்க, டயர்டாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன செஞ்சோம், மரத்தை வெட்டினோமா, டெய்லி ஒரு 100 மரத்தை வெட்டுறோமா, ஒன்றும் இல்லை, இல்லை ரோடு போடுறோமா, வெயிலில்
இல்லை 100 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறோமா? இல்லை, சாதாரண வேலைகள் செய்கிறோம். எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலைகள் செய்கிறோம். அந்த வேலைக்கு சரீரம் என்ன சொல்லுது? ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஜபிக்க வேண்டாம், இன்றைக்கி பைபிள் வாசிக்க வேண்டாம், இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்திரிக்க முடியல. ஒருத்தனை போட்டு அடித்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கையையும் காலையும் கட்டி அவனை விட்டுருக்குறான். அவன் நடுராத்திரியில் அவன் தூங்கலை, அவன் கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான், அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அது மட்டுமல்ல, அவன் வசனம் சொல்லுது தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. என் பிரியமான சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கட்டுகள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி, இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட நீங்கள் விரும்பத்தகாத காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வர ஒரே வழி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள் மாறாக நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய எண்ணங்கள் கடந்து வரும்போது, ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய யோசனை கடந்து வரும்போது, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் நொடி பொழுதிலே வெளியே வர முடியும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒருத்தனை போட்டு கட்டி அவனை நசுக்கி அவனை அழிக்க அவன் நேரிடுகிற நேரத்தில் அவன் எதை குறித்து அவன் யோசிக்கல, மாறாக நான் என் தேவனை நான் துதிப்பேன், என் கர்த்தரை இன்னும் நான் ஆர்ப்பரித்து நான் அவரை பாடிக்கொண்டு இருப்பேன் என்று அவன் கர்த்தரை துதித்து பாடினானான். வசனம் சொல்லுது பாருங்களேன், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் திறமுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அல்லேலூயா. என் பிரியமான சகோதரா சகோதரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவனுடைய கஷ்டத்தில், அவனுடைய பாடுகளில் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவனுடைய யோசனை எப்படி இருக்குது, அது அவனுடைய விடுதலையை தீர்மானம் செய்யும். அல்லேலூயா. ஆமென். அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் அவருடைய சூழ்நிலை மாறலை, கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட முடியல. ஏன் செயல்பட முடியல? அவருடைய எண்ணம் மாம்சத்திற்குரிய எண்ணம் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதான் வசனத்தை பார்த்தோம், ரோமர்களை நிருபத்தில் நம்ம பார்த்தோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? மாம்சத்திற்குரியவைகள் தான் சிந்தி, அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களால சிந்திக்கவே முடியாது, அவ்வளோதான். அவங்க என்ன பார்க்கிறார்களோ அதை தான் பெருசாக அவர் பேசுவார்கள். இதை தாண்டி உள்ள ஒரு காரியத்தை அவர்களால் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற இந்த கஷ்டம் தான் தெரியும், இப்போ இருக்கிற இந்த பாடுகள் தான் தெரியும், இப்போ இருக்கிற இந்த போராட்டங்கள் தான் தெரியும். அந்த போராட்டத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வெற்றியை அவர்களால் பார்க்க முடியாது. இந்த போராட்டத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அந்த பாதை அவர்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி அவர்களுக்கு தெரியல? ஏன்னா மாம்சத்தின்படி அவர்கள் யோசிக்கிறார்கள், மாம்சத்தின்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள். என் பிரியமான சகோதரா சகோதரி, தேவ ஆவி உங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது, உங்களுடைய சிந்தனை தேவனுக்கு நேராக கடந்து வரும்போது, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய கரம் சடுதிலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வந்து எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எது உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அதிலிருந்து நீங்கள் விடுதலை செய்யும்படியாக அந்த வல்லமையுள்ள கரம் கடந்து வரும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கரம் இந்த 2022 உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக அவைகள் கடந்து வரும். அல்லேலூயா. எப்போ கடந்து வரும்? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள் தேவனுக்கு நேராக இருக்கும்போது, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய எண்ணமாக இருக்கும்போது, அந்த எண்ணத்திற்குள்ளாக இயேசு இருக்கும்போது, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கரம் செய்யும். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் பவுல் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 5:16 26 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் எப்படி இருக்கா? ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது. ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக இருக்கு, ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சேராது. அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களும் உலகத்தானும் ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. உனக்கு ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அதாவது இனம்
இனத்தோடு தான் சேரும். நல்லா பார்த்தீங்கன்னா குடிகார பசங்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை வந்து கொள்ளையடிக்கணும், அடுத்தவனை வந்து அவதூறாக பேசணும், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் சொன்னேன், இனம் இனத்தோடு சேரும். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். இதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்கள் இவர்களோடு சேரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆவி இவர்களுடைய ஆவியோடு ஒற்று போகாது. ஏன்னா இவன் மாம்சத்தின்படியே யோசிப்பான், மாம்சத்தின்படியே சிந்திப்பான், அது ஒத்து வராது. இட் வில் நாட் கனெக்ட், சிங்க் ஆகாது. அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கும். அல்லேலூயா, ஒன்றுக்கொன்று விரோதமாக தான் இருக்கும். மாம்ச சிந்தனை உள்ளவர்களும் ஆவியின் சிந்தனை உள்ளவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் தான் இருப்பார்கள். ஒத்தே வராது. அவர் ஒன்றாவே இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆக மாட்டாங்க. ரயில் தண்டவாளத்தை போல பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேரும் போகிற பாதை வித்தியாசமாக இருக்கும், ஒன்றாவே ஜாயின் ஆகாது. அல்லேலூயா. மாம்ச சிந்தனை ஆவியின் சிந்தனை ரெண்டுமே வித்தியாசம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பாருங்கள், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அது பாருங்கள், மாம்சத்தின் கிரியை வெளியே அழகாக தெரியுதான். யார் மாம்சத்தின்படி நடக்கிறார்களோ, யார் மாம்ச எண்ணங்கள் இருக்கிறதோ, யாருக்கு மாம்ச சிந்தனை இருக்கிறதோ, அது அப்படியே வெளியே தெரியுது. எப்படி தெரியுது? அந்த வசனத்தை பாருங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் மாம்ச சிந்தனை, இதெல்லாம் மாம்ச எண்ணங்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க மாட்டார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதை பாருங்க, கிறிஸ்தவனுடையவர்கள். நம்மளாம் கிறிஸ்தவன் சொல்கிறோம், நம்மளாம் கிறிஸ்டின். எத்தனை வருஷங்க நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? நான் 30 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கேன். அது சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்கும். நாங்களாம் வந்து அப்போவே நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்கள் அப்போவே நாங்கள்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தா அந்த இடமே அசையும். இப்போ என்னாவது, நீ கத்த ஆரம்பிச்சினா இருக்கிற தெருவே அசையுது. நீ அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தா வீடு அசைஞ்சது, அப்போது 30 வருஷத்துக்கு முன்பதாக. இப்போ என்னாச்சு? இப்போ நீ கத்தி கெட்ட வார்த்தை பேசினீன்னா பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் கதி கலங்கணும், ஐயோ என்ன இது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அந்த பொம்பளை கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதான் காலி நம்போ. இப்போ என்ன நிலைமை? அப்போ இருந்த அதெல்லாம் பழைய கதை. இப்போ உடைய நிலை என்ன? இந்த வசனம் பாருங்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்படணும். எதெல்லாம் இப்போலாம் நான் சொன்னதெல்லாமே, இந்த கோபங்கள், வைராக்கியங்கள், மார்க்கபேதங்கள், இச்சைகள், விபச்சாரங்கள், களியாட்டங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் சிலுவையில் அறையப்படணும். அறையப்பட்டவன் தான் கிறிஸ்தவன், அறையப்படாதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? இதெல்லாம் நம்ம ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அவன் கிறிஸ்தவனே சொல்லக்கூடாது. அல்லேலூயா.
ஏன்னா நமக்கு நம்ம யாருன்றது தெரியணும். நமக்கு நம்ம யாருன்னே தெரியல. நம்ம யாரோ நினைத்து கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இது எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கரம் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நம்மளுடைய பிரச்சனைகளை எடுக்கணும், நம்மளை அணைக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. பிசாசு தான் வரும், பிசாசு தான் வந்து நிற்பான் ஜங்குன்னு. வா வாப்பா வா ரஜா போகலாம், எங்கேயாச்சும் போகலாம் வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பணத்தையும் எடுத்துருவான், கொஞ்ச நஞ்சம் சரீரத்தில் இருக்க சுகத்தையும் எடுத்துருவான். பிசாசு தான் வரும், ஆண்டவர் வரமாட்டார். ஏன்? சிலுவையில் அறையப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் அறையப்படலை. அல்லேலூயா. போன வருஷம் 2021 என்ன பாவத்தை செய்து கொண்டிருந்தோமோ, போன வருஷம் 2021 எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு ஜீவியம், எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அதே மூட்டையோடு, அதே பாவத்தோடு, அதே சிந்தனையோடு, அதே எண்ணத்தோடு புதிய வருஷத்திற்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கிறோம். வந்து நின்றுட்டு ஆண்டவரே 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 சபையில் வந்து குதிச்சுட்டு இருந்தா எங்க நடக்கும்? நம்மளே நம்ம ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். ஒரு சின்ன அசைவு கூட வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வழி வாசலை ஏற்படுத்தும். பவுலும் சீலாவும் போட்டு அடிக்கிறானுங்க, சட்டையெல்லாம் கலட்டி நிர்வாணப்படுத்தி அவனை துன்பப்படுத்துகிறான். இந்த ஹியூமிலியேஷன் எந்த அளவுக்கு ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. போட்டு கையும் காலையும் கட்டி டார்ச்சர் பண்ணுறான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து குறை பேசலை. நம்ம ஒரு வாரம் ஜெபம் பண்ணியிருப்போம், 2 ஃபாஸ்டிங் எடுத்திருந்துருக்கலாம், வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லி நம்ம நினச்சதை நம்ம நடக்கலை அப்படின்னா கர்த்தரை குறித்து குறை பேசிக்கிறோம், கர்த்தரை திட்டுறோம். இது என்ன ஒரு ஆண்டவராக, இதெல்லாம் ஒரு ஆண்டவர் நம்ம கும்பிட்டுருக்குறோம். பைபிளை வாசிக்க மாட்டோம், ஜபிக்க மாட்டோம், சபைக்கு போக மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் பவுலும் சீலாவும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதுதான் அந்த எண்ணம். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என்ன நடந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேதுநாகு சொல்கிறார், நான் ஆராதனை செய்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் பரவாயில்ல, அவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இந்த எண்ணம், இந்த யோசனை, இந்த புத்தி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது அவனுடைய மாம்ச எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும். அவனுடைய மாம்ச எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும். நம்ம எண்ணத்தை சிலுவையில் அறைய வச்சுருக்கோம் தெரியுமா? கர்த்தர் மேலே இருக்கிற வைராக்கியம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கு. கர்த்தர் மேலே இருக்கிற இன்னும் வாஞ்சையை சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். எண்ணத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் ஆசைகள், ஆசா பாசங்கள், இன்னும் பேர், இன்னும் புகழ், இன்னும் அந்தஸ்து, இன்னும் அது வேணும், இன்னும் இது வேணும், எதை இதை எத்தனையும் நம்ம பேர், புகழ், அந்தஸ்து, அது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? யோசித்து பாருங்க. ஒன்றுத்தையும் கொண்டு போக முடியாது. எதைங்க கொண்டு போக முடியும்? கர்த்தருக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமோ அது மாத்திரம்தான் பரலோகம் கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அறைந்து வைத்திருக்கிறோமா? சிலுவையில் இருக்கா இப்படிப்பட்ட காரியங்கள்? போன வருஷத்தினுடைய அதே காரியம் தான் இந்த வருஷமும் இருக்கு. ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்னும் அதே வாழ்க்கை, அதே கோபம், அதே சுவாபங்கள், அதே பாவங்கள் இன்னும் நம்ம கொண்டு அதில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட யோசனைகள், அப்படிப்பட்ட பாவங்கள். அதான் நான் சொன்னேன், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால். இங்கேயும் சபைக்கு வரும்போது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படி பவ்யமாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கிறிஸ்தவனை போல நம்ம காண்பிச்சு கொள்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து போன மாத்திரத்திலே அவ்வளோதான், நமக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் செயல்படும்? நிச்சயமாக செயல்படாது. நம்ம வந்து நம்மளையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தோட அடுத்த பகுதி பாருங்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். வீண் புகழ்ச்சி, இந்த உலகத்தில் எல்லாரும் புகழ்ச்சி, புகழுக்காக ஆசைப்படுறான். புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, வீண் புகழ்ச்சி. ஐ மீன், அதனால் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் கிடையாது.
நம்மளுக்கு புகழ் வந்ததுனால கர்த்தருடைய கரம் இறங்கி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? நிச்சயமாக இல்லை. பிசாசினுடைய கரம் தான் வரும். பெருமை வந்துடும். புகழ் வந்துருச்சுன்னா பெருமை வந்துடும். பெருமை வந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை விட்டு கடந்து போவார். வசனம் சொல்வது பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். வீண் புகழ்ச்சி, அநேகர் புகழுக்கு பின்பாக ஓடுறாங்க. என் பிரியமான சகோதரா சகோதரி, நம்ம எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? நம்முடைய யோசனை எப்படி இருக்குது? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது? அது இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கரத்தை செயல்பட வைக்கும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த பரிசுத்த நாளிலும் தானே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்ததற்காக நன்றி. எங்களுடைய எண்ணத்திற்குள்ளாக, எங்களுடைய சிந்தனைக்குள்ளாக, எங்களுடைய யோசனைகளுக்குள்ளாக என்ன இருக்குது? சிலுவையில் நாங்கள் எதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம்? இன்னும் பழைய பாவத்தோடு இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் நீர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. நீர் விரும்புகிற காரியங்கள் ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவருக்காக எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் ஆண்டவர் மாத்திரம் எல்லாமே செய்யணும். எங்களுடைய கரத்தினால் ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் ஆண்டவருடைய கரம் எங்களுக்காக எல்லாமே செய்யணும். ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் மாறட்டும், இப்படிப்பட்ட யோசனைகள் மாறட்டும். மாம்சத்திற்குரிய எண்ணங்கள் எங்களிலிருந்து அறவே அழியும்படியாக, ஆவிக்குரிய எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக எழும்பும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. பவுலும் சீலாவும் அவர்களை போட்டு வேதனைக்குட்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை போட்டு டார்ச்சர் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட அவர்கள் ஜெபித்து அவர்கள் உம்மை துதித்து கொண்டு இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும்? அவருடைய சிந்தனைக்குள்ளாக என்ன இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாக எங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மாறனீர் உதவி செய்வீராக. பவுளை போல, சீலாவை போல ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும் அப்பா. இந்த ஆண்டு 2022 எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும், எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும், எங்களுடைய யோசனைகள் மாறட்டும். நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் என்ன என்ன யோசிக்கிறோம், நாங்கள் என்ன சிந்தனை செய்கிறோம், உமக்கு பிரியமாயிருக்க உதவி செய்வீராக. நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழட்டும், நீர் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வெறுக்க உதவி செய்வீராக. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று நாங்கள் உணரும்படியாய் செய்வீராக. உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை கிறிஸ்து இயேசுவுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வாசம் செய்கிற ஸ்தலமாக இந்த சரீரம் மாற உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.